Hey beauties, welcome to Bell Lifestyle. In the video la number deemed universities versus autonomous universities பத்தி தான் பார்க்க போறோம். So நிறைய பேருக்கு வந்து doubtsலாம் இருக்கும். So deemed university னா என்னது? Autonomous university னா என்னது? Deemed னா எப்படி இருக்கும்? Autonomous னா எப்படி இருக்கும்? இந்த காலேஜ்ல deemed ஆ இல்ல autonomous ஆ அப்படினு நிறைய பேருக்கு doubts இருக்கும். So அந்த doubts எல்லாமே இந்த வீடியோல நான் வந்து clarify பண்ண போறேன். So நான் கொடுக்கிற information மூலமா உங்களோட doubts எல்லாமே clear ஆகும். So in the video vandu fulla paranga skip panama appo da vandu ungalku deemed university na enadhu autonomous university na enna avangaloda procedure and principles rules and regulations ellame vandu ungalku theriyum so without further delaying let's get into the video வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் போடுற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்மே நீங்க வந்து உடனுக்குடனே பார்க்கலாம். In the video, I have two parts. First part is the deemed universities. Deemed university ke eppadi deemed university nu per vanduchenu pathina UGC Commission Act mooliyama da deemed university ku accreditation vandu kodupanga. Deemed universities ku nariya vishayathula vandu freedom irukum. Endha vishayathula nu pathina academics design pandrathu, curriculum design pandrathu, courses design pandrathu, endha subjects neenga padikanum, endha subjects ungaloda part la include pannalam, edha include panna vendam, edha ungalku useful ah irukum, eppadi vandu ungalku method of teaching eppadi pannanum, idu ellame vandu avangalukku plan pandra freedom undu. இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் பவர் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ், ஐ மீன் அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அகாடமிக் சர்டிஃபிகேட், செமஸ்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அவங்களோட ஓனாகவே வந்து தே கேன் அவார்ட் இட். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தோம். டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் அகாடமிக் சப்ஜெக்ட் டிசைன் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டஃப்பாக உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அகாடமிக் டிசைன் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து உங்களோட காலேஜ்குள்ளேயே தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு எந்த இது வந்து ஈஸியாக படிக்க முடியும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் பேப்பர்ஸ் உள்ளே செட் பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேப்பர் கரெக்ஷன் தான். பேப்பர் கரெக்ஷனுமே உங்களுக்கு உங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர் மார்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்களோட ஓன் அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது. எந்த ஒரு கட் ஆஃப் மார்க்குமே எதிர்பார்க்க மாட்டாங்க, லைக் அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ் ஒரு அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு நீட் கிரேட் பர்சன்டேஜை எதிர்பார்ப்பாங்க. ஆப்வியஸாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 50% மேலே எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட ஓன் சிலபஸை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க சிலபஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அஃபிலியேட்டடாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே ஒபே பண்ணி தான் ஆகணும். பட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன சிலபஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த சிலபஸை கொடுக்கலாம், இல்லை எந்த சிலபஸ் வந்து வேணான்ட்டு இருக்கிறாங்களோ அதை வந்து அவங்க ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன் மாதிரி தான் டீம்டு யூனிவர்சிட்டி சிட்டிஸில் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் தான். எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அவங்களோட ஓன் பேட்டர்ன் படி தான் நடக்கும். நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரே எடுத்துக்கிட்டால் கூட அவங்களோட செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் தான் வரும். அந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்னை பார்த்தா கூட நீங்கள் வந்து உங்களோட யூனிவர்சிட்டி பேட்டர்ன் தான் இருக்குமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டி பேட்டர்ன் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஒரு இன்னொரு ஃப்ளெக்சிபிளான விஷயம் டீம்டு யூனிவர்சிட்டிஸில். அண்ட் கரெக்ஷனுமே நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ளேயே தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் தான். உங்களோட செமஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களோட யூனிவர்சிட்டி நேம் போட்டு தான் பிரிண்ட் ஆகிருக்கும். சின்ஸ் இட் இஸ் நாட் அஃபிலியேட்டட் டு எனி அதர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் உங்களோட ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட நேம் போட்டு தான் வந்து இருக்கும். ஸோ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு தே ஹாவ் த பவர் டு கிராண்ட் தேர் ஓன் டிகிரி. ஸோ அவங்களோட ஓன் டிகிரியை வந்து அவங்க கிராண்ட் பண்ண விரும்பலாம். அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸ் வேணாலும் மாடிஃபை பண்ணியுமே வந்து கரிக்குலமில் ஆட் பண்ணிக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அட்டானமஸ் அண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸை பற்றி பார்க்கலாம். இந்த autonomous and affiliated universities குமே UGC creditation வந்து கொடுப்பாங்க. So இது யார் மூலமா வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா state government மூலமா தான் வந்து கொடுப்பாங்க. இந்த institutions வந்து குட்டி குட்டியான institutions ஆ இருக்கும். இந்த மாதிரி institutions எல்லாமே ஒரு group-ஆ சேர்ந்து ஒரு big university ஓட affiliation வெச்சிருப்பாங்க. Since they are affiliated to a great and big university like most of the government universities, and the government universities solra policies and act padi da vande inda universities ellame rules abide panni nadandukra madiri irukum. Endha or academic actions ah irundhalume illa external affairs patti decide pannanunalume ivanga and affiliate ana university kitta kettu da ivangalaala decide panna mudiyum. But சில விஷயம் I mean சின்ன விஷயத்துக்கு like syllabus modify பண்றது அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து கேட்டு தான் rules abide பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி code of conduct அந்த மாதிரி rules and regulations எல்லாமே அவங்களோட ஓனா மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி autonomous institutionsல வந்து எக்ஸாம்ன்றது ரொம்பவே crucial-ஆ feel பண்றாங்க எல்லாரும். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஒரு common government paper தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ உங்களோட நீங்க எந்த யுனிவர்சிட்டியோட affiliate ஆயிருக்கீங்களோ அந்த யுனிவர்சிட்டியோட பேப்பர் தான் உங்களுக்கு மோஸ்டாவே வரும். சோ வந்து repeated questions ஆ இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. and correction-மே வந்து உங்களுக்கு outside university போய்ட்டு mixed up correction-ல தான் வந்து சேரும். இந்த மாதிரி autonomous and affiliated universities ஓட admission procedures க்கு certain rules and guidelines வந்திருக்கு. இப்போ வந்து சில பேருக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய autonomous universitiesல வந்து கட் ஆஃப் மார்க் பொறுத்து தான் எடுக்கறாங்க. லைக் நம்ம TNEA கவுன்சிலிங்ல வெச்சு எடுக்கிறது எல்லாமே வந்து autonomous and affiliated universities க்கு தான் நம்மள சென்ட் பண்ணுவாங்க. சோ நிறைய autonomous and affiliated universities வந்து அண்ணா யுனிவர்சிட்டியோட பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் ஆகட்டும் இல்ல வந்து certifications ஆகட்டும் இல்லனா வந்து admissions ஆகட்டும் கட் ஆஃப் மார்க் ஆகட்டும் எல்லாமே வந்து அண்ணா யுனிவர்சிட்டி ரிலேட்டடா தான் யூஸ் பண்றோம் நம்ம. சோ அந்த மாதிரியான certain guidelines வந்திருக்கு. லைக் கட் ஆஃப் பார்க்கிறது அந்த மாதிரி ரவுண்ட் பண்றது group 1 group 2 அந்த மாதிரி வந்து நம்மள கவுன்சிலிங்க்கு சென்ட் பண்றது. சோ இந்த மாதிரி procedures எல்லாமே தாண்டி தான் நீங்க admission போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் செமஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ். உங்களோட செமஸ்டர் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜோட அஃபிலியேட் ஆயிருக்கீங்களோ ஐ மீன் எந்த யூனிவர்சிட்டியோட நீங்கள் அஃபிலியேட் ஆயிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் போட்டு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் டிகிரிஸுமே வந்து அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் மூலயமா தான் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் சின்ஸ் வந்து நீங்கள் அஃபிலியேட் ஆயிருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்றனால. இந்த மாதிரி autonomous and affiliated universities எல்லாமே under one university-ல தான் இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸை படி தான் வந்து எல்லா autonomous universities-உமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் autonomous யூனிவர்சிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நீங்கள் எந்த காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் autonomous யூனிவர்சிட்டியான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா SRM ராமாபுரமில் தான் படிச்சுட்ருக்கேன். உங்களோட காலேஜ் நேமையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேலனால் நான் அப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாமே நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.